ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்த கும்பலுக்கு சம்போ செந்தில் பணம் வழங்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த தகவல் என்பது இந்த வழக்கில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்றைய தினம் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த விஜயகுமார், முகிலன் மற்றும் விக்னேஷ் என்ற மூன்று பேரை கூலிப்படையாக இருந்து, அதாவது நாட்டு வெடிகுண்டை ஒரு இடத்திலிருந்து வாங்கி ஹரிகரனிடம், வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரிகரனிடம் வழங்கியது காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மூவருக்கும் சம்போ செந்தில் மூலமாக இந்த கூலிப்படைக்கு பணம் வழங்கியதும், இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் இந்த கொலைக்காக நாட்டு வெடிகுண்டை ஒரு இடத்திலிருந்து வாங்கி ஹரிகரனிடம் அந்த டெலிவரி செய்வதற்கான உதவியை செய்திருக்கிறார்கள். மூன்று பேரையும் காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். இதில் பெரிய அளவிலான, அதாவது சம்போ செந்தில் மூலம் அவருடைய கூட்டாளிகள் மூலம் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பண பரிவர்த்தனை இந்த நாட்டு வெடிகுண்டு தொடர்பாக மேலும் சிலரை காவல்துறை தேடி வருவதாகவும் தகவல் வெளியாகிறது. இவர்கள் அதாவது இன்னும் சிலர் சம்போ செந்திலோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இந்த பண பரிவர்த்தனை, நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்திருப்பது காவல்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களையும் தேடி வருகிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்ட மூவருமே இளம் வயதினர், கூலிப்படையாக இருந்து இந்த நாட்டு வெடிகுண்டை ஒரு இடத்திலிருந்து வாங்கி ஹரிகரனிடம் வழங்கியிருப்பது இவருடைய வாக்குமூலத்தின் மூலம் காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக, டெல்லியில் மாணவர்களுடைய போராட்டம் தீவிரமடைகிறது. ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்த மாணவர்கள், அவர்கள் அங்கு ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக சிறிய மழை பெய்ததற்கே அங்கு தண்ணீர் புகுந்து 7 அடிக்கு தண்ணீர் நின்றதில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு ஐஏஎஸ் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக ஓல் ராஜேந்தர் நகர் என்ற அந்த பகுதிதான் யுபிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கான மையங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹப் போன்று இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பயிற்சி மையங்களில் பேஸ்மெண்ட் என்பது நூலகமாகவும் மற்ற செயல்பாடுகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து அங்கு பேஸ்மெண்டில் இருக்கக்கூடிய நிலையில் முறையான மழைநீர் வடிகால் பணிகள் இல்லாததன் காரணமாகவும், தூர்வாரப்படாமல் இருப்பதன் காரணமாகவும் சிறிய மழைக்கே அங்கு தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு சூழல், முழங்கால் அளவிற்கே வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு நிலையம் இருக்கிறது. இதனை சரி செய்ய வேண்டியது உடனடி அவசியம் என்பதற்காக மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று உயிரிழந்த மாணவர்களுக்கான உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்.